கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பார்க்கணும். அதுக்கும் ரொம்ப முன்னாடி சொல்லணும்னா உங்களுடைய பேர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் சில பிழைகள் இருக்கும், அதை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக பலன்களை கணிக்க வேண்டும். பிறந்த இடமும் தேவை. அதனால் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அணுகலாம். ஸோ அப்படி அணுகும் பொழுது உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். நவம்பர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம். பரணி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் ஏற்படுறது. இந்த சந்திர கிரகணத்தினால் மிக அதிகமான பாதிப்புகளுக்குள்ளாகக்கூடிய 3 ராசி 3 லக்னங்கள் 3 நட்சத்திரங்கள்னு சொன்னோன்னா பரணி, பூரம், பூராடம், மேஷராசி, மேஷ லக்னம், சிம்மராசி, சிம்ம லக்னம், தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான வார ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உங்கள் லக்னம் உங்கள் ராசியில் தான் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுருக்கு. அது சூரிய கிரகணத்தை ஆல்ரெடி ஒரு காட்டு காட்டியிருக்கோம். உங்களெல்லாம் ஒரு சில பேருக்கு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கோம், ஒரு சில பேருக்கு பெரிய பதவிகள் கிடச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டிருக்கும். அதாவது கரண்ட்டாக இருக்கிறவங்க இல்லாமல் இல்லாதவங்க பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது, பதவிகளில் இல்லாத நபர்களை சந்திக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாட்டில் பெரிய ஆதாயம் கிடைக்கிறது, ஊரை விட்டு வெளியே போகிறது, அதில் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து திருப்தி கொடுக்கறது, சந்தோஷம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும். சந்திரன் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் மேஷத்தில் ஏற்பட போகிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்க்க வேண்டியதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மூலியமாக பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அடிவயிறு, பெருங்குடலில் பிரச்சனை வரலாம், லங்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், லங்ஸில் ஃபுல்லாக வந்து கோல்டு ரஸ்ட் ஆகிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடாதுன்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். லக்னத்தில் 3 கிரக சேர்க்கை, 7ஆம் இடத்துல சமசப்தமாக உட்காந்துருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெத்தலை வந்து நீங்கள் வெத்தலையை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு அந்த வெத்தலையை சாய்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அது உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்கும், உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. உங்கள் மனைவிக்கும் கொடுங்க, உங்கள் கணவருக்கும் கொடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கும், எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது ஒரு 50% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 60% இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரக்காரங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மலக்குடலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.